Experience Bali at 54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. கவிதாவுக்கு ஸ்பெஷல் வணக்கங்களை சொல்லி உங்க எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் அந்த கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட முகம் மாறிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் அவ்வளோ க்ளோஸாக அறிமுகம் இல்லைன்னா கூட இந்த முன்னாடி அஞ்சாறு வரிசையில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் பல வருஷமாக பார்த்து பர்சனலாக அறிமுகம் இருக்கிறதுனால எல்லார் முகங்களையும் திரும்ப பார்க்கறது ரொம்ப 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 சந்தோஷம். ரஜினாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது கண்ட நாள் முதல் பண்ணும்போது எனக்கு 20 வயசு தான், ஜஸ்ட் 20. இதெல்லாம் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க எல்லாரும். ஃபிங்கர் டிப் 2, போன வருஷம் கோவிட் வந்து ஐசோலேஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிவியில் நிறையா திருகி பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ஹேப்பன் டு வாட்ச் ஃபிங்கர் டிப் அந்த ஆந்தாலஜி. ஒவ்வொரு கதையுமே ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கதையோடு இருந்தது. யார் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சிவகர் அப்படின்னு வந்தது. ஒரு 2 நாள் கழித்து சிவகர்கிட்டே இந்த மெசேஜ் வருது, இந்த மாதிரி நான் சிவகர் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ ஐ இமீடியட்லி ரிப்ளை டு ஹிம், நான் கோவிட் நான் வெளியே வர முடியாது, மீட் பண்ணுறது கஷ்டம்னு. இல்லை சார், நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன், நீங்கள் படிங்க, படிச்சுட்டு இஃப் யுவர் இன்ட்ரெஸ்டட் வில் டாக் ஃபர்தர் அப்படின்னு. கதையை படித்த உடனே எனக்கு 2 கேரக்டர் அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று நான் பண்ணியிருக்கிறது, இன்னொன்று கண்ணாரவி அவர் பண்ணியிருக்கிற கேரக்டர். அவரது கொஞ்சம் வில்லனிக்கான கேரக்டர். ஸோ நிறையா நடுவில் வில்லன் பண்ணியாச்சுன்றதுனால சரி இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ சோஸ் டு டூ திஸ் ரோல். எல்லாரும் பேசின மாதிரி சிவகர் ரொம்ப இனிமையான ஒரு நபர், கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு நமக்கே ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் போகும்போது இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அவர் க்ரியேட் பண்ணி வைப்பார். இன்றைக்கி நம்ம ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஃபோனில் தான் இன்றைக்கி நம்ம பாதி வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. பேங்க்குக்கு போய் செக்கு கொடுத்து கேஷ் வாங்கி அதெல்லாம் மாறி போயிடுச்சு. எல்லாமே ஜிபே, ஏதோ ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், ஷேர் பண்ணுறோம், ஃபேஸ்புக், ட்விட்டர். நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணாத விஷயங்களே இல்லை. ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஃபோன் பேட்டரி ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஏதோ வாழ்க்கையே கைவிட நழுவி போகிற மாதிரி ஒரு படபடப்பு பதப்பதப்பு வந்துடும். நம்மளை ரீச் பண்ண முடியலன்னா சுற்றி இருக்கிறவங்களாம், ஃபோன் இல்லாத காலத்துலலாம் ஒருத்தன் வீட்டை விட்டு வெளிக்கிறோம்னா திரும்ப எப்போ வருவான்ற கேள்வியே இருக்காது. வரும்போது வருவான், இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், இது ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லைன்னா செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடணும், என்ன சாப்பிட்றோம், எங்கே போகிறோம், எங்கே பயணிக்கிறோம், எப்போ திரும்ப வருவோம். நமக்கு தெரியறதை விட திருடனுக்கு நல்லா தெரியுது. ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு 10 டேஸ் வெக்கேஷன் ஆஃப் டு துபாய் அப்படின்னு போட்ட உடனே அவன் வீட்டில் வந்து 10 நாள் ஜாலியாக இருந்துட்டு போயிடறான். இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ தூரம் நம்ம எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கு, இதில் எவ்வளோ ஆபத்து இருக்கு. இது இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த ஃபோன் இல்லாத ஒரு காலத்தை நம்மளால் யோசிக்கவே முடியல. 4 டிஜிட் ஃபோன் நம்பர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம், அப்புறம் 8 டிஜிட் ஆச்சு, 10 டிஜிட் ஆச்சு, அதெல்லாம் நமக்கு மைண்டில் இருந்து. இப்போ நம்ம ஃபோன் நம்பரே நமக்கு யார்ட்டையாவது கொடுக்கணும்னா உங்கள் நம்பர் சொல்லுங்கள், மிஸ் கால் கொடுக்குறேன், அப்படி தான் இருக்குது. ஃபோன் அவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையை, டெக்னாலஜி எல்லாம் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, இதில் இருக்கிற ஆபத்து என்ன, இது நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபிங்கர் டிப் 2. சிசிடிவி கேமரா, பொதுவாக நமக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்ச வரைக்கும் க்ரைமை கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி கேமராஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிசிடிவி கேமராஸை வச்சு எவ்வளோ க்ரைம் நடக்குதுங்கிறத ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது எனக்கு அது ஸ்கிரிப்டாக படிக்கும்போது. நிறையா விஷயங்கள் இதில் டெக்னாலஜி பற்றி புதுசாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது, அதில் இருக்கிற ஆபத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கண்டிப்பாக இதை பார்க்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தோணும். அதை தாண்டி நிறையா நல்ல பர்ஃபார்மன்சஸ், நல்ல மொமெண்ட்ஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சொன்ன மாதிரி நான் இந்த காஸ்ட்டை பற்றி பேசி ஆகணும். கதை, சிவகர், இது ரெண்டும் எனக்கு பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த விஷயம் அவங்க சொன்ன காஸ்ட். நான் ரொம்ப ரசித்து பார்க்குற நடிகர்களில் வினோத் கிஷன் ஒரு ஆள். அவரோட படங்கள், அவர் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ், அந்த கண்ணு தெரியாமல் அந்த படம் பேர் நான் மறந்துட்டேன், அந்தகாரம் படம்லாம் பார்த்துட்டு நான் ஒரு 2 நாள் கண்ணாடி முன்னாடினு அந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நடித்து பார்க்குற அளவுக்கு அவர் என்னை அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருந்தார்.
அவருக்கும் எனக்கும் ஃபார்ச்சுனேட்லி நிறையா காம்பினேஷன் இருந்தது. ஸோ ஐ தரலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். அப்புறம்னா அவங்க நடிப்பை பற்றி இனிமேல் தனியாக நம்ம சொல்லணும்னு இல்லை. தமிழில் ரொம்ப கொஞ்சம் படங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறத புரிய வச்ச ஒரு நடிகை. அவங்களோடையும் எனக்கு காம்பினேஷன் இருந்தது. 17 வருஷம் கழித்து ஒர்க் பண்ணுறோம் இருந்தாலும் இன்னும் 14 வயசு பொண்ணு மாதிரியே இருக்காங்க. நம்புங்க ப்ளீஸ், கைத்தட்டணுவீங்களா? நான் என்ன எதிர்பார்க்குறேன், நீங்களும் அப்படியே 20 வயசு பையன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு எங்கேயாவது அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பில். கவிதா நீங்கள் சொல்லிவிடுங்க அவங்களுக்கு பதிலாக. எப்படி நீங்கள் அப்படியே இருக்கீங்க? ஓகேவா, போதுமா? தேங்க்யூ. ஸோ வயசை பற்றி பேசுனா அது கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்குது. தேங்க்யூ. அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர் கண்ணா ரவி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கம்மி ஃபுட்டேஜ் தான் நான் அதை பார்த்தேன், பட் இட்ஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். இந்த காஸ்ட் பற்றி பேசாச்சு. க்ரூ டிஓபி பிரசன்னா, ஜிகே பிரசன்னா, எடிட்டர் நிறைய பிரசன்னா இருக்கும் இதில். ஸோ ரொம்ப நல்ல டீம், தரலி என்ஜாய்ட். நானும் ஜூன் 17 இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டு இதில் பண்ணியிருக்கோம். அது எப்படி ரிசீவ் ஆக போகுதுங்கிற ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம், ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். Z5 கூட எனக்கு இது ரெண்டாவது ஒரு பயணம். திரவம் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. அவங்களோட இன்னும் தொடர்ந்து நிறையா பயணிப்பங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. கொஞ்சம் பேர் மாஸ்க் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் பேர் மாஸ்க் போடலை. எல்லோரும் திரும்ப மாஸ்க் போடணும். இன்னும் நம்ம அந்த கட்டத்துலேருந்து இன்னும் வெளியே வரல. திடீர்னு அடுத்த வேவ்னு ஒன்று சொல்கிறாங்க. திரும்ப போயெல்லாம் வீட்டில் உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். நன்றி. தேங்க்யூ.